ஜேம்ஸ் வெப்போட முதல் புகைப்படங்கள் இப்போதைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. ஸ்மாக் 0723 ஒரு கேலக்சி கிளஸ்டர் போட்டோ எடுக்கும்போது அது சுற்றி இருக்க மற்ற கேலக்சிஸ் எல்லாத்தையுமே இவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எடுக்க படத்திலே ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் இன்ஃப்ராடெட் யூனிவர்ஸ் போட்டோ இது. இது கூட ஹபிள் எடுத்த ப்ரீவியஸ் டீப் போட்டோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சதன் ரிங் நெபுலா நம்ம பூமிலேருந்து கிட்டத்தட்ட 2500 லைட் இயர்ஸ் தள்ளியிருக்கு. அண்ட் ஒரு நட்சத்திரம் உருவாக்கிய அழகிய நெபுலாவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்டரில் ரெண்டு நட்சத்திரம் இருக்கு தெரியலையா? இதே ஜேம்ஸ் வெப்ல இருக்க அந்த மீரி கேம் சென்டர்ல இருக்க அந்த ரெண்டு நட்சத்திரத்தையுமே சூப்பரா கேப்சர் பண்ணிருக்கேன். இது அப்படியே ஹபிள் டெலஸ்கோப் எடுத்து அந்த போட்டோ கூட கம்பேர் பண்ணி பாருங்க. டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ்க்கு ஸ்டீஃபன் குவின்லேண்ட் 5 பேரடைகள் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு அழகான புகைப்படம். அதுல முன்னாடி இருக்க அந்த கேலக்சியோட ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் முத கொண்டு கேப்சர் பண்ணிருக்க பாருங்க. 2 பேரடைகள் ஒன்னா மோதுனா அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லி இது நமக்கு இன்னும் தெளிவாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உதவி செய்யும். அண்ட் ஃபைனலி கரீனா நெபுலால இருக்க NGC 3324 சிம்பிளா காஸ்மிக் கிளிப்ஸ் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. ஜேம்ஸ் வெப் இன்ஃப்ராரெட்ல இருக்க அந்த காந்தினால இந்த காஸ்மிக் கிளவுடுக்கு பின்னாடி நட்சத்திரங்களையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. இது ஹபிள் டெலிஸ்கோப் ஆல்ரெடி எடுத்தது கம்பேரே பண்ண முடியாதுன்னு